சுப்பிரமணிய பாரதியார் ஒரு தமிழ் கவிஞர். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் தன்னுடைய பாட்டுகளின் மூலமாக சிந்தனைகளை மக்களிடம் தட்டி எழுப்பியவர். தம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மீது அளவு கடந்த பற்று கொண்ட இவர், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் வழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று போற்றி பாடியுள்ளார். விடுதலை போராட்ட காலத்தில் இவருடைய தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகள் மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தினால் தேசிய கவியாக போற்றப்பட்டார். இவர் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக 1882 தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுப்பிரமணியன். அவருடைய 5 வயதில் அவருடைய தாயார் காலமானார். இவர் இளம் வயதிலேயே தமிழில் புலமை பெற்று திகழ்ந்தார். சிறு வயதிலேயே பாரதியாருக்கு தமிழ் மொழி மீது சிறந்த பற்றும் புலமையும் இருந்தது. 7 வயதில் பள்ளியில் படித்து வரும்போது கவிதைகள் எழுதத் தொடங்கினார். தன்னுடைய 11 வயதில் கவிபாடும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். இவருடைய கவி புலமையை பாராட்டிய எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் இவர் சுப்பிரமணிய பாரதியார் என அழைக்கப்பட்டார். பாரதியார் அவர்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே 1897 செல்லம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையின் இறப்புக்கு பிறகு பாரதியார் வறுமை நிலையை அடைந்தார். சிறிது காலம் காசிக்கு சென்று தங்கியிருந்தார். பிறகு எட்டயபுர மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவை கவிஞராக பணியாற்றினார். மீசை கவிஞன் என்றும் முண்டாசு கவிஞன் என்றும் தமிழிலக்கிய உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் மீது மிகுந்த பற்றுடையராய் திகழ்ந்தார். இவர் சமஸ்கிருதம், வங்காளம், இந்தி, ஆங்கிலம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். 1912 கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய், காட்டுத்தீயாய், சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறுகொள்ள செய்தது. பாரதியார் இந்திய பத்திரிகையின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை தூண்டும் வகையில் பல எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதினார். பாரதியின் எழுச்சிக்கும் தமிழ்நாட்டில் பலத்த ஆதரவு பெருகுவதைக் கண்ட பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியா பத்திரிகைக்கு தடை விதித்து அவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தது. அது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் பாரதி தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். இவர் சுதேச மித்திரனில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே தன்னுடைய சுதந்திர தாகத்தை தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி. 1921 ஜூலை மாதம் திருவல்லிக்கிணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார். பிறகு 1921 செப்டம்பர் 11 தேதி தனது 31 வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார்.